வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 3 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 ஜூலை 24 சனிக்கிழமை மாலை 3 மணி ஆய்வறிக்கை. நேற்று மழை பெய்த இடங்களும் அளவுகளும், அதற்கு அடுத்தபடியாக வானிலை அறிக்கை. இன்றைய வானிலை அறிக்கை அடுத்தபடியாக வருகிறது. நேற்று அதிகபட்சமாக வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 165 மில்லிமீட்டர், சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 165 மில்லிமீட்டர், லோயர் நீராராணை கோயம்புத்தூர் 150 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி 145 மில்லிமீட்டர், சோலையாறாணை கோயம்புத்தூர் 132 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் 129 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் 127 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி 123 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மேல்நீராராணை கோயம்புத்தூர் 119 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி 115 மில்லிமீட்டர், அப்பர் கோதையாறு ஏஆர்ஜி கன்னியாகுமரி 99 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி 97 மில்லிமீட்டர், ஊத்து திருநெல்வேலி 91 மில்லிமீட்டர், நடுவட்டம் 90 மில்லிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பைக்காரா 87 மில்லிமீட்டர், பர்சன்வேலி நீலகிரி 82 மில்லிமீட்டர், போர்த்திமுண்டு நீலகிரி 81 மில்லிமீட்டர், முக்குர்த்தி அணை 80 மில்லிமீட்டர், நீலகிரி சிவலோகம் சிற்றார் 2 கன்னியாகுமரி, லோயர் கோதையாறு ஏஆர்ஜி கன்னியாகுமரி 68 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி 66 மில்லிமீட்டர், பரம்பிக்குளம் கோயம்புத்தூர் 63 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி 60 மில்லிமீட்டர், சேரங்கோடு நீலகிரி 53 மில்லிமீட்டர், சிற்றார் 1 கன்னியாகுமரி 52 மில்லிமீட்டர், அடவி நாயனார் அணை தென்காசி தேவாலா நீலகிரி 52 மில்லிமீட்டர், கிளன்முருகன் நீலகிரி 50 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி 49 மில்லிமீட்டர், பிரையார் எஸ்டேட் நீலகிரி 49 மில்லிமீட்டர், சேர்வலர் அணை திருநெல்வேலி 46 மில்லிமீட்டர், பாபநாசம் திருநெல்வேலி 43 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி தலைநகர் பகுதி 42 மில்லிமீட்டர், பார்வுட் நீலகிரி 42 மில்லிமீட்டர், சுரளக்கோடு கன்னியாகுமரி 40 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி 39 மில்லிமீட்டர், பெரியார் தேனி 38 மில்லிமீட்டர், நாகர்கோவில் கன்னியாகுமரி 38 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி 37 மில்லிமீட்டர், புதன் அணை கட்டு கன்னியாகுமரி 36 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி 34 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி 33 மில்லிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி 32 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி 32 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி 30 மில்லிமீட்டர், இரணியல் கன்னியாகுமரி 26 மில்லிமீட்டர், ஏமரால்டு நீலகிரி குண்டார் தென்காசி கருப்பாநதி தென்காசி 25 மில்லிமீட்டர், கில் செருவை கடலூர் 24 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி அண்ணாமலை நகர் கடலூர் குழித்துறை கன்னியாகுமரி 22 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி 20 மில்லிமீட்டர், தளி கிருஷ்ணகிரி 20 மில்லிமீட்டர், சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் கடலூர் 18 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் ஆழியார் அணைக்கட்டு கோயம்புத்தூர் ஆய்குடி தென்காசி மற்றும் அகரம் சீகூர் பெரம்பலூர் 18 மில்லிமீட்டர், வீரகனூர் சேலம் லபைக்குடிக்காடு பெரம்பலூர் 17 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் 15 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் 15 மில்லிமீட்டர், கொடுமுடியார் அணை திருநெல்வேலி 15 மில்லிமீட்டர், ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் மயிலாடுதுறை 14 மில்லிமீட்டர், தென்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி 14 மில்லிமீட்டர், தென்காசி 13 மில்லிமீட்டர், மஷினிக்குடி நீலகிரி புவனகிரி கடலூர் மற்றும் தக்கலை கன்னியாகுமரி 13 மில்லிமீட்டர், கலியல் கன்னியாகுமரி 12 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் குளச்சல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி குந்தா பிரிட்ஜ் நீலகிரி 11 மில்லிமீட்டர், பொழுந்துறை கடலூர் 10 மில்லிமீட்டர் மற்றும் மேலும் 10 மில்லிமீட்டருக்கு கீழே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குன்னு, அதாவது ஏத்தாப்பூர் மற்றும் ராமாநதி தென்காசி, பொள்ளாச்சி கோயம்புத்தூர், கங்கவள்ளி சேலம், சேத்தியார் தோப்பு கடலூர், ஆலங்குடி புதுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் தஞ்சாவூர், உதகமண்டலம் நீலகிரி, வேப்பூர் கடலூர், சாம்ராஜ் எஸ்டேட் நீலகிரி, குறிஞ்சிப்பாடி கடலூர், தரமணி ஏஆர்ஜி சென்னை, வேப்பந்தட்டை பெரம்பலூர், ஆனைமடுவு சேலம், ராதாபுரம் திருநெல்வேலி, கேத்தி நீலகிரி இவையெல்லாம் 8 மில்லிமீட்டர், ஓமலூர் சேலம், சாத்தான்குளம் தூத்துக்குடி, கொடநாடு நீலகிரி, லால்பேட்டை கடலூர், கல்லட்டி நீலகிரி, அறந்தாங்கி புதுக்கோட்டை, மேட்டூர் அணை சேலம், சீர்காழி மயிலாடுதுறை, கிருஷ்ணாபுரம் பெரம்பலூர், லால்பேட்டை ஏஆர்ஜி கடலூர், குன்னூர் நீலகிரி, தம்மம்பட்டி சேலம், வீக்களத்தூர் பெரம்பலூர், கட்டுமயிலூர் கடலூர் மற்றும் பேராவூரணி தஞ்சாவூர், ஆத்தூர் சேலம், நெய்வேலி ஏடபிள்யூஎஸ் கடலூர், பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி, மேமாத்தூர் கடலூர், கூடலூர் தேனி, சேரன்மாதேவி திருநெல்வேலி, காட்டுமன்னார்கோவில் கடலூர், அரூர் தருமபுரி, தனிஷ்பேட்டை சேலம், ஆலக்கரை எஸ்டேட் நீலகிரி, உத்தமபாளையம் தேனி,
சங்கரன் கோவில் தென்காசி, ஒகேனக்கல் தருமபுரி, அஞ்சட்டி கிருஷ்ணகிரி, சிவகிரி தென்காசி, விருதாச்சலம் கடலூர், எறையூர் பெரம்பலூர், காரியாகோவில் அணை சேலம், திருமூர்த்தி அணை திருப்பூர், சேலம் தலைநகர் பகுதி சேலம், குப்பநத்தம் கடலூர், ஆய்குடி புதுக்கோட்டை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர், பண்ருட்டி கடலூர், ஈச்சன்பிடுதி தஞ்சாவூர், வாழப்பாடி சேலம், கொடைக்கானல் திண்டுக்கல், எடப்பாடி சேலம், பரங்கிப்பேட்டை கடலூர், அமராவதி அணை திருப்பூர், பீலமேடு விமான நிலையம் கோயம்புத்தூர், கொத்தவாச்சேரி கடலூர், அடர் எஸ்டேட் நீலகிரி, இவையெல்லாம் ஒரு மில்லிமீட்டருக்குலேருந்து 10 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்த இடங்கள். ஏற்கனவே 17 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது வால்பாறையில். ஆகவே இன்றைய வானிலை அறிக்கையை பார்ப்போம். அடுத்தது இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்பொழுது, அதாவது தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும், அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தோட பத்ரா இருப்பு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தோட சிவகிரி சங்கரங்கோயில் பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்ட மழை மதுரை மாவட்டத்தோட பேரையூர் உசிலம்பட்டி வரைக்கும் சாரல் மழை கிடைத்து கொண்டிருக்கும். அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் நெகமம் பகுதி மழை, தற்பொழுது அது தென் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து குடிமங்கலம் நோக்கி, பதப்பம்பட்டி மற்றும் குடிமங்கலம் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. குடிமங்கலத்திற்கு சற்று வடக்கு புறம், பெதப்பம்பட்டிக்கு சற்று வடக்கு புறமாக பெரியப்பட்டிக்கு நகர வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் உப்பார் அணைக்கும் குடிமங்கலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை தாராபுரம் பகுதியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளோதான் இன்றைக்கு. இப்போ மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறோம் மற்றும் நீலகிரி வால்பாறையில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, அனைத்து மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரங்களிலே இரவு நாளை அதிகாலையில் தென்மேற்கு பருவமழை, நேற்று 17 சென்டிமீட்டர் பெய்தது போல் இல்லாமல் இன்றைக்கு 10 to 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியிலையும் வால்பாறையிலும் நீலகிரியில் ஒரு 15-12 சென்டிமீட்டரும் இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் மழை பெய்யும். குறைந்தபட்சம் இன்றைய மழைப்பொழிவு நீலகிரி வால்பாறையில் 8 to 10 சென்டிமீட்டர் இருக்கும். அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, வால்பாறை பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு ஓரம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மதுரா இருப்பு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் நெகமம் வரைக்கும், உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும், அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையும் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யும். அதேபோல் கர்நாடகாவின் வரைபடம் இணைத்திருக்கிறேன், பார்த்து கொள்ளவும். கர்நாடகாவின் வயநாடு குடகு பகுதியிலையும் சற்று கனமழை முதல் கனமழை வரை பெய்யும். ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையும் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வடக்கு பகுதி இந்த பகுதிகளிலையும், அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் வடக்கு பகுதியிலையும் லேசான மிதமான மழை ஓரிடங்களில் பெய்யும். கண்டிப்பாக ஓரிடங்களில் பெய்வதற்கே வாய்ப்பு தவிர பரவான வாய்ப்பில்லை. நேற்று பெய்தது போல் ஆங்காங்கே பெய்யும். அதேபோல் இன்னும் கிழக்கு பகுதியாகிய அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்குனுடைய அரியலூர் பெரம்பலூர்னு சொல்வதை விட கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதி, திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டம் இந்த பகுதியிலையும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில். அதேபோல் டெல்டா மாவட்டத்திலையும் ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அதேபோல் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில், அதேபோல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் ஓரிடங்களில் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. வரைபடம் இணைத்திருக்கிறேன், பார்த்துக்கள். பச்சை வண்ணம் எதனை குறிக்கும், நீல வண்ணம் எதனை குறிக்கும், மஞ்சள் வண்ணம் அதே பிங்க் வண்ணம் எதனை குறிக்கும், நீல வண்ணம் எதனை குறிக்கும், பச்சை வண்ணம் எதனை குறிக்கும், மஞ்சள் கருஞ்சிவப்பு கனமழையை குறிக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கையோட நாளை அறிக்கை, வரும் நீண்டகால வானிலை அறிக்கை போன்றவை காலை சமர்ப்பிக்கப்படும். இப்பொழுது சமர்ப்பித்திருப்பது இன்றைய வானிலை அறிக்கை. இணைந்திருங்கள். மாலை ஒட்டுமொத்த தமிழக அணைகளுக்கான நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை, ஒட்டுமொத்த தமிழக அணைகளுக்கான நிரம்புவது எப்போது என்ற கணிப்பு விவரம் மாலை வழங்கப்படும். நன்றி.